சிறப்பு மெகா தடுப்பூசி முகாம்கள் 750 இடங்களில் நடைபெற்று வருகிறது. அதையொட்டி அதன் ஒரு பகுதியாக 24 மணி நேரமும் இயங்கும் சிறப்பு தடுப்பூசி முகாம் ஆன இஎஸ்ஐ மருத்துவமனையில் இன்றைய தினம் ஆய்வு செய்துள்ளோம். இஎஸ்ஐ மருத்துவமனையில் மட்டும் 87,000 பொதுமக்கள் தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளார்கள். கடந்த 3 மாதங்களாக இன்றைய தினம் 1வது டோஸ் போடுறவங்க, இதுவரைக்கும் போடாதவர்கள், 2வது டோஸ் டியூ ஆனவங்க, அதே போல் பூஸ்டர் 3rd டோஸ் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி உள்ளவங்க, இந்த 3 கேட்டகரிக்கும் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் இந்த கேம்பை பயன்படுத்தி கொள்ளலாம். 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட தடுப்பூசிகள் கையில் இருப்பில் உள்ளன. கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட டார்ஜெட் அச்சீவ் பண்ணுறதுக்காக நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம். குறிப்பாக கொரோனா தொற்று அதிகரிக்கும் இந்த சூழ்நிலையில் பொதுமக்கள் கண்டிப்பாக தடுப்பூசி போட்டு அவர்களை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக எங்களோட வேண்டுகோள். இந்த 3வது அலையில் என்ன மாதிரி எபிடமாலஜிக்கில் என்ன மாதிரி நாங்கள் பார்க்குறோன்னா, 2வது அலையில் வந்த மாதிரி அந்த உச்சக்கட்டத்தில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி ஒரு ஆக்சிஜனோட டிமாண்ட் நாங்கள் பார்த்ததில்லை. அதேபோல் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து மிக மிக குறைவாக இருக்கு. தற்பொழுது 13% படுக்கைகள் தான் வந்து நிரப்பியுள்ளது. நம்ம கோவை மாவட்டத்தில் 16,528 படுக்கைகள் தனியார் மற்றும் அரசு நிறுவனங்கள் மருத்துவமனைகளில் தயார் நிலையில் வைத்திருக்கின்றன. அதில் 13 விழுக்காடு மட்டும்தான் வந்து நிரப்பியுள்ளன. அதுலேயும் ஆக்சிஜனோட டிமாண்ட் வந்து மிக மிக குறைவாக உள்ளது. அதனால் ரெட் ஜோன் கேட்டகரைசேஷன் கடந்த அலையில் இருந்த மாதிரி இருக்காது. ஆனால் மைக்ரோ கண்டெயின்மெண்ட் ஜோன் எந்தெந்த பகுதியில் வந்து தொற்று அதிகமாக இருக்கிறோ அந்த தெரு இல்லைனா வந்து அந்த 3-4 வீடுகள் இருந்து அந்த பகுதி மட்டும் மைக்ரோ கண்டெயின்மெண்ட் ஜோனாக அறிவித்து, தற்பொழுது 176 மைக்ரோ கண்டெயின்மெண்ட் ஜோன்ஸ் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அறிவித்து அந்த இடத்துல சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றது. கோவிட் இப்போது டெய்லி நாங்கள் வந்து டிஸ்சார்ஜ் வேர்சஸ் அட்மிஷன் கணக்கு எடுக்கிறோம். கடந்த ஒரு வாரமாக அட்மிஷன் ரேட்டு வந்து கட்டுப்பாட்டில் வந்துள்ளன. அட்மிஷனை விட அதிகமாக டிஸ்சார்ஜ் வந்துட்டு இருக்கேன். அதனால் படுக்கைகள் வந்து அப்படியே வந்து கடந்த 4 நாளாக 13%, 12% அதே ரேஞ்சில் இதாகுது. அட்மிஷனை விட டிஸ்சார்ஜ் கம்மியாக இருந்தாலோ இல்லைனா அட்மிஷன் ரேட் ரொம்ப அதிகமாக ஷூட் அப் ஆனாலோ எங்களோட படுக்கையோட நிரப்புவதோட அந்த விழுக்காடு வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு கடந்த ஒரு வாரமாக பார்த்ததில்லை. இருப்பினும் நாங்கள் வந்து அனைத்து வசதிகளுடன் அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் தயார் நிலையில் வைத்திருக்கிறோம். இன்றைக்கு கூடி இஎஸ்ஐ மருத்துவமனையில் ஒரு 200 படுக்கைகள் வசதி போன்ற ஒரு சிறப்பு மையம், அது வந்து அந்த கார் பார்க்கிங் ஏரியாவே வந்து ஒரு மருத்துவமனையாக கன்வெர்ட் பண்ணி அந்த சிறப்பாக 28 ஐசியூ பெட்ஸு, மிச்சம் உள்ள பெட்ஸ் வந்து நான் ஆக்சிஜன் அண்ட் ஆக்சிஜன் பெட்ஸ் வந்து இஎஸ்ஐ மருத்துவமனை தயார் நிலையில் வச்சுருக்கிறோம். அனைத்து உட்கட்டமைப்பு வசதிகளும் ரெடியாக வச்சுருக்கிறோம். பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். அதே போல் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும். தொற்றோட அறிகுறிகள் இருந்தால் இமீடியட்டாக மருத்துவமனையை அணுகி அதுக்கான சிகிச்சை பெற்று தனிமைப்படுத்தி கொள்ள வேண்டும். தற்பொழுது இல்லை, மைல்டு சிம்டம்ஸ் அதிகமாக தெரியுது, அசிம்டமேட்டிக்காகவும் நிறைய இருக்கிறாங்க. ஹோம் ஐசோலேஷன் வந்ததுனால ஒரு ட்ரீட்மெண்ட்டோட ஒரு பார்ட்டாக ஹோம் ஐசோலேஷன் சொல்கிறாங்க. அதனால் ஹோம் ஐசோலேஷனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெளியில் சுத்தாமல் வீட்டிலே வந்து அந்த 7 நாள் தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாசிட்டிவிட்டி ரேட்டை பொறுத்தவரையில் 19.7% வந்து நேற்று தினம் டெஸ்ட் பண்ணதில் எத்தனை பேருக்கு பாசிட்டிவிட்டின்னு பார்க்கும்போது 19.7% பார்க்குறோம். அப்சல்யூட் நம்பரை பார்த்தா 3600 பேர் நேற்றுக்கு புல்லட்டினில் வந்திருக்கு. இன்றைக்கி உள்ள தொற்றோட இது வந்து இந்த க்ராஸ் நோட்டிஃபிகேஷன் முடித்ததுக்கு பிறகு சாயங்காலம் ஸ்டேட் புல்லட்டில் தெரிவிப்பாங்க. கண்டெயின்மெண்ட் ஜோனாக ஒரு 176 இடம் சொன்னீங்க. அந்த மைக்ரோ கண்டெயின்மெண்ட் ஜோனை ஒட்டி இருக்கிற பகுதிகள் ஜோன்ஸ், அதே போல் உள்ளாட்சி பகுதிகளில் இருந்தால் அந்த பிளாக்கில் அந்த இடத்துல வந்து சிறப்பாக ஃபீவர் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த ஃபீவர் கேம்ப் வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிற பிஹெச்சி சிஹெச்சியை தவிர அடிஷ்னலாக ஒரு மருத்துவர் செவிலியர் உட்பட்டு அந்த சேவைகள் செய்யறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். லாக்டவுன் பற்றி முடிவு பண்ணுறீங்க? அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்களின் ஆலோசனைக்கு பிறகு வல்லுநர் குழுவோடு ஆலோசித்து லாக்டவுனுக்காக என்னென்ன அறிவுரைகள் கொடுத்துருக்காங்க அதே அறிவுரைகள் அதே நெறிமுறைகள் வந்து கோவையிலையும் பின்பற்றப்படும். சரியான ஒரு குற்றச்சாட்டு இல்லை, அது தவறான ஒரு கருத்து. நம்ம மாவட்டத்தில் இருக்கிற 11
பிரதான சோதனை சாவடிகளும் தீவிரமாக தான் கண்காணித்து வருகிறோம். மாநில எல்லையில் அமைந்திருக்கிற அனைத்து சோதனை சாவடிகளும் தீவிரமாக தான் கண்காணித்து வருகிறோம். அதில் இது 48 மணி நேரத்துக்கு உட்பட்டு எடுத்த ஆர்டிபிசிஆர் பரிசோதனையோட சான்று நெகட்டிவ் சான்று, இல்லையென்றால் 2 தடுப்பூசி போட்டதுக்கான சான்றிதழ், இது ரெண்டும் இல்லாமல் மாநில எல்லை தாண்டி வந்து கோயம்புத்தூர் பகுதிக்கு வர முடியாது. தீவிரமாக தான் கண்காணித்து வருகிறோம். ஓகே.